தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் விழிப்புணர்வு பேரணியை தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிபதி திருமிகு எம் சுரேஷ் விஸ்வநாத் அவர்கள் தலைமையேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்கள். இந்த பேரணியானது தூத்துக்குடி நீதிமன்ற வளாகத்திலிருந்து தொடங்கி பேருந்து நிலையம் உட்பட முக்கிய இடங்கள் வழியாக மீண்டும் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை வந்தடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் மகிழா நீதிமன்ற நீதிபதி திருமிகு குமார் சரவணன் அவர்கள், இரண்டாவது மாவட்ட கூடுதல் நீதிபதி திருமிகு பி எஸ் கௌதமன் அவர்கள், முதலாவது மாவட்ட கூடுதல் நீதிபதி திருமிகு சிவஞானம் அவர்கள், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமிகு ஹேமா அவர்கள், சார்பு நீதிபதி திருமிகு ஆர் சாமுவேல் பெஞ்சமின் அவர்கள், சார்பு நீதிபதி திருமிகு மாரீஸ்வரி அவர்கள், மாவட்ட முனி திருமிகு பாஸ்கர் அவர்கள், மேஜிஸ்ட்ரேட் திருமிகு நிலவேஸ்வரன் அவர்கள், பயிற்சி நீதிபதிகள், நீதித்துறை வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுடைய செயலாளர் சார்பு நீதிபதி திருமிகு சாமுவேல் பெஞ்சமின் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த பேரணியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஊழியர்கள் உட்பட பல்வேறு கோர்ட் வளாக ஊழியர்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரான முதன்மை மாவட்ட நீதிபதி மாண்புமிகு எம் சுரேஷ் விஸ்வநாத் அவர்களின் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், விளாத்திக்குளம், சாத்தான்குளம் ஆகிய இடங்களில் உள்ள தாலுகா நீதிமன்றங்களில் 5ஆம் தேதி இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் தேசிய மக்கள் நீதிமன்றம் சார்பில் விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது. இந்த பேரணியில் அந்தந்த தாலுகா நீதிமன்றங்களில் பணிபுரியும் நீதிபதிகள், நீதித்துறை ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றோர் பங்கேற்றார்கள். எவருக்கும் தோல்வி ஏற்படுவதில்லை. வழக்கில் உடனடி முடிவு ஏற்படுகிறது. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்வதற்கு முன்பும் மக்கள் அவர்களது பிரச்சனைகளை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் தெரிவிக்கும் பட்சம் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி அவர்களுக்கு இடையில் சமரசம் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. பெண்களின் பிரச்சனைகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை நடத்த வசதி இல்லாதவர்களுக்கு வழக்கினை நடத்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக